நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஜீரா ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், புதினா எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு தனியாக வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், புதினா, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. வணங்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியும் ஊற்றி அது கூடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை அது கூட போட்டு எல்லாத்தையும் ஈவனாக கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மியாக, அதாவது சிம்மை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான ஜீரா ரைஸ் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நான் அன்னைக்கு ஒயிட் குருமாவும் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். இந்த ஜீரா ரைஸுக்கு நான்வெஜ் குழம்பு எல்லாமே ரொம்ப செட் ஆகும். நீங்கள் மட்டன் குழம்போ, சிக்கன் குழம்பு, எக் குழம்பு எது வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.